கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ திறன் கொள் என்கிறதான அந்த அத்தியாயத்தின் மூலமாய் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதித்து காக்க கடவர். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது தங்கியிருக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:27 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். தேவனிடத்திலே கேட்டதான விண்ணப்பம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நேய காரியங்களுக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது உண்டு. தேவனுடைய வாழ்க்கையில் இதை செய்து முடிக்க மாட்டாரா? தேவன் இதை நிறைவேற்ற மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இதை வாய்க்க பண்ணினால் எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி பல விதங்களிலே நாம் யோசித்து நாம் அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அனுபவங்கள் உண்டு. எதிர்பார்த்திருக்கிற அனுபவங்கள், வெகு நாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை அது இழைக்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். காத்திருந்து காத்திருந்து உங்களுடைய வாழ்க்கை இழைத்து போனதான அனுபவங்கள், உடைய இருதயங்கள் இழைத்து போன அனுபவங்கள், மனதளவில் இழைத்து போன அனுபவங்கள். அதனால் ஜபம் ஏறெடுக்கக்கூடாதபடிக்கு இழைத்து போன அனுபவங்கள், கேட்டு கேட்டு எல்லாம் இழைத்து போன ஒரு சூழ்நிலையிலே எப்பொழுது நடைபெறும், எப்பொழுது காரியங்கள் வாய்க்கும், எப்பொழுது தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்கிற ஏக்கத்தோடு கூட இருக்கிற தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் கொடுக்கிற வாக்காவது, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் விண்ணப்பத்தின்படி. தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி, உங்கள் விண்ணப்பத்தின்படி, மனதளவில் உங்களுக்குன்னு ஒரு விண்ணப்பம் இருக்கும்ல, பொதுவான விண்ணப்பங்கள் எல்லாம் வைங்க, உங்களுக்குன்னு ஒரு சில காரியங்கள் ஏக்கத்தோடு கூட இருப்பீங்கல்ல, ஆண்டவரிடத்தில் அதற்காக அழுது புலம்பினதான நாட்கள் ஏராளம் உண்டே. நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் நிச்சயமாய் உனக்கு கட்டளையிடுவார். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவார். தேவன் அதை நிறைவேற்றி முடிக்க, அதை வாய்க்க பண்ணி முடிக்க, அதை தேவனுடைய வாழ்க்கையிலே வரிசிக்க பண்ண அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படியாக, உங்கள் விண்ணப்பத்தின்படியாக. இங்கே அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்தில் தேவன் இந்த அடிமைக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரென்றால் என்று சொல்லி தேவனிடத்தில் தன்னுடைய மன விருப்பத்தை அவள் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அவள் இருதயத்தில் தோன்ற பண்ணின அவளுடைய விண்ணப்பத்தின்படி ஆனால் நடைபெறுவதற்கு பல காலங்கள் பிடித்தது, பல அவமானங்கள் நடந்தது, பல இக்கட்டான பாதைகளிலே அவள் கடந்து வந்தாள், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிற்று. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கீழே தரையிலே விழ விடவில்லை. ஆண்டவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருந்தாள். அவள் கேட்ட அவள் விண்ணப்பத்தின்படி நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆனால் தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனிடத்திலே நீங்கள் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி, உன் விண்ணப்பத்தின்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற, விண்ணப்பத்தை வாய்க்க பண்ண, காரியங்களை கைகூடி வரப்பண ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்கள், ஆண்டவரே, அநேக நாட்களாகியும் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்கிறதான ஒரு சூழ்நிலை, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணின ஒரு நிலைமை. ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல அது இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த ஜீவ விருட்சத்தின் அனுபவத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
அவர்கள் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்தியாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையினால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.